வாழ்க்கையில பணம் தேவையா உறவு தேவையா? இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப என்ன தேவை எங்களுக்கு, என்ன தேவை எங்களுக்கு, பணம் தேவை அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, உறவு தான் பெருசுன்னு உங்கள் அனைவருடைய ஏகோபித்த ஆதரவோடு விஜய் டிவி பிக்பாஸ் நிகழ்ச்சி முடிந்து நேரடியாக வந்திருக்கக்கூடிய நிசா அவர்களுக்கு உங்களுடைய அனைவருடைய கைதட்டலோடு இதோ மேடையேறி வருகிறார் நிசா. அனைவரும் கைதட்டு. இப்ப என்ன பிரச்சனை? எனக்கு மூணு நாளா வயிற்றுக்கு சேரல, முட்டி வலிக்குது, ஒரே இடுப்பு வலியா இருக்குது, ஜலதோஷமா இருக்கு, இருமலா இருக்கு. பட்டி பண்ற வந்தியா, பால்டாயில குடிச்சு சாவ வந்தியாயா? என்ன தம்பி, ஒரு லெவல் பேசாம இருறா. ஏன்டா நீ வேற கிளம்பி வந்து உசுர எடுத்துக்கிட்டு இருக்க? நீங்க வந்துட்டீங்களா? ஏன் வந்தீங்க? இல்ல உட்காருங்க, பாக்குறதுக்கு எங்க அண்ணன் பழனி மாதிரியா இருக்கீங்க. இல்ல இல்ல, அவ்வளவு அம்சமா இருக்கீங்க அண்ணன், உட்காருங்க அண்ணன். அப்பா சரி, என்ன பிரச்சனைனா அவ்வளோ பிரச்சனையை கேட்கலண்ணே. என்ன பிரச்சனை? இப்போ இந்த பட்டிமன்றத்தில் தலைப்பு என்னங்க? மனநிறைவான வாழ்க்கைக்கு துணை நிற்பது சொத்து பத்தா சொந்த வந்தமா. என்ன தலைப்பு? சொத்து பத்தா சொந்த வந்தமா. இவ்வளவு தானே? ஆமாம். இதுக்கேங்க அந்த வெத்தலை வாயன் அவ்வளவு நேரம் வந்து கத்திட்டு போனான்? ஏயா, ஒரு பச்சை துண்டு போடுறதெல்லாம் நாங்கள் பெருமையாக தான் சொல்கிறோம், ஆனால் அதை துவைச்சு போடணும். நீங்கள் யாராவது அந்த பச்சை துண்டு பக்கத்தில் வந்து நின்று பாருங்க, சத்தியமாக உங்களுக்கெல்லாம் கொரோனா தான் வரும். அவ்வளவு நாத்தம் அது. ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது உருப்படியா பேசினாரா? அப்படி கேளு. என்னது அப்படி கேளு? அதுக்கு பக்கத்துல வந்திருக்கானே, எதுக்கு வந்தான் இவெல்லாம் எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தொழில் இருக்கு தெரியுமா? என்ன தொழில்? ஃபர்ஸ்ட்ல உட்காந்துருக்கவே கல்யாண வீட்டுல சாத்துக்குடி பை திருடுறவன், அதுக்கு பக்கத்துல இருக்கவே கல்யாண வீட்டுல செருப்பு திருடுறவன். இவங்க ரெண்டுமே அது. நீ கல்யாண வீட்டுல பொண்ணே திருடுவ. ஆனா எனக்கு இன்னொரு தொழில் இருக்குமா? என்னது? நான் எத்தனை மணிக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போனாலும் என் பொண்டாடி கதவை திறக்க மாட்டான். ஏன் திறக்க? ஓ சரி சரி. ஆனா அவ கதவை திறக்கிறதுக்கும் நான் ஒரு மேஜிக் வச்சிருக்கேன். என்ன மேஜிக்? காலிங் பெல் அடிச்சாலும் திறக்க மாட்டான், கதவை தட்டுனாலும் திறக்க மாட்டான், ஆனா கதவை திறக்க வச்சிருவேன். எப்படி? நான் சொல்றேன், நீ கேளு. என்ன? அந்த பூட்டி இருக்கும்ல கதவு, ஆமா, அதுல சாவி போடுற ஓட்டை இருக்கும்ல, ஆமா, அதுல போய் வாய வச்சுக்கிருவேன். வாய வச்சுக்கிட்டு அத்தாடி சாம கோடாங்கெல்லாம் வந்திருக்கான்னு வாரி சுட்டி எந்திரிச்சு உட்காருவா. அப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ போட்டாட்டின்னு உள்ள போயிருவோம். ஆனா நாங்க அப்படி எல்லாம் கிடையாது. நாங்க எங்கேயாவது லேட்டா வீட்டுக்கு போனோம்னா ஆண்கள் கதவை திறக்கலாம், நாங்க வருத்தமே பட மாட்டோம். ஏன் தெரியுமா? நாங்களும் ஒரு டெக்னிக் வச்சிருக்கோம். அப்படி என்ன டெக்னிக்? நாங்க கதவெல்லாம் தட்ட மாட்டோம், உங்களை மாதிரி வேர்க்க விறுவிறுக்கெல்லாம் கத்தவும் மாட்டோம். ஒரே வரிதான் பட்டுன கதவு திறக்கும். எப்படி? நாலு குவாட்டர் 100 ரூபானா கதவு திறந்துருவாங்க. அதை விட பெருசு ஃப்ரீயா கொடுக்கறோம்னா ஓடியே வந்துருவாங்க. ஆனா நீங்க இன்னொரு விஷயம் நான் சொல்றேன்னு, நாளையில இருந்து உன் வைஃபை எழுப்புறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படாத. நான் சொல்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணா அண்ணி டக்குன்னு கதவு திறக்கும். அப்படியா? வாசல்ல நின்னுட்டு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லு. இல்லடா, உன் தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு சொல்லு, கதவை திறந்துருவோம். ஏ கட்டுன புடவைய விட கூட பிறந்தவன் தான்டா உலகத்துல எப்பவுமே முக்கியம். எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆனா எல்லாத்தையும் தாண்டி எங்க அணிய பாத்தீங்களா? ரொம்ப நாளாச்சு பார்த்து. நம்ம எல்லாம் ஒன்னா மண்ணா இருந்து ரொம்ப நாளாச்சு. எல்லாம் ஒன்னா இருந்தோம், நான் மட்டும் தான் மண்ணா போயிட்டேன். பேசாம இருடா. ஏ அது போல அதிரு, அது மண்ணா போனது எங்களுக்கு தான் தெரியும். சரி பரவாயில்ல நடுவர்களே, நல்லா நீங்க பாசோன்னு பேசுறதுக்கு அது என்னமோ தெரியல, இதெல்லாம் எதிர்ச்சியா தான் அமைஞ்சது. பாசோன்னு பேசுறதுக்கு ரெண்டு பெண்களை உட்கார வச்சிருக்கீங்க. பணம் பணம் பணம்னே பேசுறதுக்கு ரெண்டு ஜென்மத்தை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்க. எங்க பணமா அங்க முக்கியம்? பணமா முக்கியம்? பணம் முக்கியம்னு சொன்னா இந்த இவ்வளவு கொரோனா பிரச்சனையிலையும் இடைவெளி வேணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவ்வளவு பேரும் வந்து உக்காந்துருக்காங்கன்னா நம்ம ஊரை நம்பி கலைஞர்கள் வந்திருக்காங்க. இந்த கலைஞர்களுக்கு உங்களுடைய கைத்தட்டு தான் எங்களுடைய பாசமா கொடுக்க முடியும் நிரூபிச்சதுனாலதான் இத்தனை பேரை வந்து உக்காந்துருக்காங்க. ஏன்னா இவ்வளவு பேரும் காசு, இப்ப நான் பேசுறதுக்கு நான் என்ன 15,000 கொடுக்க போறேன்? 10 அம்மி சல்லிக்கு பிரயோஜனமோட அக்காலாம் விஜய் டிவில சோறு கொடுக்கலையா? ஆமா, நீ பார்த்த ஆளை முகரையும் பாரு, மானங்கட்ட ஜென்மமே விஜய் டிவி அத்த தண்ணி டிவி பிக் பாஸ் அத்த தண்டிசோ அதுல போய் நைட்டிய போட்டுக்கிட்டு வெக்கமே இல்லாம தெரிஞ்சு ஏ உனக்கு எல்லாம் அறிவு இருக்கான்னு நான் கவலையே படல. ஏன் தெரியுமா? எங்க கிராமத்து பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு நான் அங்கதாங்க போயிருந்தேன், அப்படி ஃப்ரீயா இருந்தேன். அதாவது ஒரு நல்ல நைட்டியா போடக்கூடாது, பாடாவது
அப்படி சொல்லாதீங்க. இப்ப பிங்க் கலர் நைட் எல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆயிருச்சு. என்னால மட்டும்தான் சரி. எதுக்கு பெண்கள் மேக்கப் பண்றாங்க எங்க ஆசைக்கானே? அப்புறம் எதுக்கு போறீங்க? இல்ல நான் மேக்கப் போட்டா தான் இவங்க எல்லாம் பாப்பாங்க. நான் அப்படி எல்லாம் கிடையாது. நான் மேக்கப்பே இல்லாம வந்தாலும் அவங்க பாப்பாங்க. பாப்பாங்க பாப்பாங்க. அப்படி சொல்லாதானே. எதுக்கு நாங்க மேக்கப் போடுறோம்? பெண்கள் எதுக்கு மேக்கப் போடுறோம்? நம்ம ஆசைக்கா போடுறோம். எவ்வளவு செலவு பண்றோம்? எதுக்கு மேக்கப் போடுறோம்? நாங்க கெட்டப்பா இல்லனா எங்க வீட்டுக்காரர் வேற யாரையாவது செட்டப் பண்ணிடுவாரோனு ஒரு பயம் தான. இதுல வேற இப்பவே பார்க்க முடியலையா? உன கல்யாணம் ஆயிருச்சா? ஆகா அது அப்படியே போயிருங்கடா. ஆனா எல்லாத்தையும் தாண்டி மஞ்சுநாதன் ஒரு பெரிய பொய் சொன்னாருனே. பெண்கள்லாம் நடுவில் உட்காந்துருக்காங்களாம், இவ்வளவு ஆண்கள் பாதுகாப்புக்காக நிக்கிறாங்களாம். நீ போய் பார்த்துட்டு வந்தியாக்கும் ஆலயம். ஏண்டா வாயாத இட்லி குண்டானடாது? நம்மளை பார்த்து இட்லி குண்டாங்கிற எல்லா பெண்களும் நடுவில் உட்காந்துருக்கும் போது சுத்தி வர ஆண்கள் பாதுகாப்புக்கெல்லாம் ஒன்றும் நிக்கல. அப்படி கைதட்டவும் ஒன்றும் நிக்கல. அப்படி நின்று பார்த்தாதான் அவ ஆளு எங்கெங்க உட்காந்துருக்குன்னு கரெக்டா தெரியும். அப்படி பார்த்தேன். காரைக்குடிக்கு வந்திருந்தியா? இங்கே வந்த எங்க அன்பு தம்பி எல்லாம் இருக்காங்க, பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்னப்பா என்னப்பா? அப்படி பேசாத. அந்த வீட்லயே அழகா இருந்தது நான் மட்டும் தான் தெரிஞ்சுக்கர்மம். ஆனா உண்மையிலேயே ஒரு விஷயம் சொல்லணும். இங்க வந்ததுல இருந்து பணமா பணமான பணமா பேசிட்டு இருக்காங்கல்ல, நான் பாசம்னு பேசிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பாசம் அப்படின்னு இவர் தான் உன் அண்ணன். பாத்துட்டல்ல? பரவாயில்ல, எடுத்துட்டு போ. பாசம் அப்படிங்கிற பெண்கள் இங்க நிறைய பெண்கள் வந்திருக்காங்க, ஆண்கள் வந்திருக்காங்க. நான் பிரிச்செல்லாம் பாக்கல. பாசம் தான் முக்கியம் சொல்றவங்க மட்டும் ஒரு தடவை கை தட்டுங்க எனக்காக பாப்போம். உண்மையே சொல்றேன். அட படுபாய் பேரலாம். உண்மையே சொல்றேன். ஆண்கள் எல்லாம் ஒரு முறை ஜோரா கை தட்டுங்க பாப்போம். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு நேரம் எனக்கு எனக்கு நடங்க இப்ப பொசுக்குன்னு ஆம்பளைங்களுக்கு மாறிட்டாங்க. எப்பவுமே ஆண்கள் ஆம்பளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓ அவ்வளோவா? இப்ப ஒரே ஒரு தடவை பெண்கள் மட்டும் எனக்காக கை தட்டுங்க பாப்போம். வாய்ப்புல ராஜா, வாய்ப்புல ராஜா. ஒரே ஒரு நாலு கிழவி தட்டுது இப்படி பரவாயில்ல. அதுலயும் ஒரு அக்கா அப்படி தட்டிட்டு பக்கத்துல எடுத்து பாக்குது, யாரும் தட்டலன்னு டப்பக்குன்னு நிறுத்திச்சு. இல்ல இல்ல, நாலு கிழவி ஏன் தட்டுச்சு? கிழவிக்கு கிழவி தானே சப்போர்ட் பண்ணு. பரவாயில்ல, எனக்கு வந்து அவங்களும் நானும் ஒன்னாதான் படிச்சோம், அதனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரி, இப்ப என்ன பிரச்சனை பழனி உனக்கு? இப்ப எதுக்கு இந்த வேலைக்கு வந்த? இல்ல இப்ப என்ன வந்திருக்கேன் நானு? கூப்பிட்டேன். நீ எதுக்கு கூப்பிட்ட? பணத்தை கூப்பிட்டியா? இல்ல, எங்க அண்ணன் அண்ணன் தம்பி உறவுல வந்திருக்காரு. வாழ்க்கையில உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப இந்த ட்ரெஸ் இதெல்லாம் நீங்க போடுற ஜீன்ஸ் பண்ட வரலாறு காணாத வெற்றி என்ன தெரியுமா? ஒரு நாள் கூட ஆம்பளைங்க ட்ரெஸ் துவைக்கிறதே கிடையாது. நாத்தம் பிடிச்ச ட்ரெஸ் தான். எனக்கு தெரிஞ்சு ஜல்லிக்கட்டு காலை அடக்கணும்னா நீங்க ஜீன்ஸ் பேண்டோட போங்க, அதுவே ஓடிடும். நீங்க அடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்களாவது ஜீன்ஸ் பேண்டோட போவோம், நீ எல்லாம் நைட்டியோட போனா காலை சுருன்னு சுத்தி படக்கல தத்துறோம். இந்த நைட்டி மேட்டர் தான் விட்டு தொலைங்களே சனியங்களா, அதையே துரத்திக்கிட்டே வர்றீங்களே எங்க போனாலும். ஆனா உண்மையிலே சொல்றேன்னு நிறைய பேசினார்ல மஞ்சுநாதன், பொண்டாட்டி மேல பாசம் இல்ல, பொண்டாட்டி அவ்வளவு சண்டை போடுறாங்க அப்படி பேசுறாங்கன்னு. உண்மையிலேயே கட்டின புருஷன் மேல அதிகப்படியான அன்பு வச்சிருக்கிறது நாங்க மட்டும்தானே. சத்தியமா நாங்க அன்பு வச்சிருக்கோம். எப்படி? ஏன் தெரியுமா? நாளா எங்க வீட்டுக்காரர் கூட சண்டை போட்டதே கிடையாது. அதுவும் இந்த 70 நாள் கழிச்சு நான் வந்த உடனே எல்லாரும் வீட்லயும் நிறைய வரவேற்பாங்க, நிறைய பாராட்டெல்லாம் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். எங்க அம்மா தான் ஆலத்தி எடுத்தாங்க. ஆனா எங்க வீட்டுக்காரர் உம்முனே இருந்தார். எனக்கு செம்ம கடுப்பாயிட்டேன். ஏண்டா எவ்வளவு 100 நாள் போயிட்டு வர்றதுக்கு பயந்துட்டு 70 நாள் வந்துட்டேன். 71வது நாள் உன்னை பாக்குறேன். என்னை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் இருந்தாலும் முகரைய பாத்துட்டு இருக்கேன். உங்க வீட்டுல எறும்பு மாட்டுக்கெல்லாம் முத்தம் கொடுப்பாங்க? என்ன காரணம்? யாரு எனக்கு ஓட்டு போடலையான்னு கேட்டேன். பக்கத்து வீட்டுக்காரமா சொல்லுது, போகும்போது காசா கொடுத்த ஓட்டு போடுறதுக்கு
நீ பாட்ட போயிட்டேன்னு நான் மால அப்படி பழக்கி வச்சிருக்காங்கனே ஆனாலும் எனக்கு அவர் மேல ரொம்ப பாசம் ஒரு நாள் கூட என்ன அவர் திட்டனதெல்லாம் அடிச்சது இல்லனே இன்ஸ்டாகிராம் பேஜா இருக்கட்டும் எல்லா பேஜ்லயும் என் டிபியா இருக்கட்டும் என்னோட வால்பேப்பரா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நான் என் புருஷன் போட்டோ தான் வச்சிருக்கேன் தெரியுமா எப்படிங்க அவ்வளவு பாசமா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அந்த முகரைய பார்த்தா தான் இரிட்டேட்டிங் ஓவரா இருக்கு செம்ம காண்டாகுது ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ எல்லாம் போன்ல யார் போட்டோ வச்சிருக்க நான் வந்து என் பொண்ணு போட்டோ வச்சிருக்கேன் எங்க அண்ணா நீ யார் போட்டே? யா மாமியா போட்டோ வச்சிருக்கேன். இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே போன்ல மாமியார் போட்டோ வச்ச ஒரே மருமக நீதான். என்ன கருமத்துக்கு வச்ச? அந்த சண்டாலி எப்பத்த சண்டாலி இந்த அம்மா தானேனே அத வச்சிருக்கேன் நான். சரி. நல்லா யார் போட்டோ? மாமியார் போட்டோ வச்சிருக்கேன். ஆ ரைட் விடு. அதுவும் முக்கியம். அடச்சி நீ யார போட்டோ வச்சிருக்க? நான் என் பொண்ணு போட்டோ வச்சிருக்கேன் மா. பொண்ணு போட்டோ. சே பாசனே. ஆனா உண்மையிலேயே சொல்றேனே வாழ்க்கையில எத பத்தியுமே நாங்க கவலைப்பட மாட்டோம். காரணம் என்ன தெரியுமா? மேக்கப்பே இல்லாம பெண்களால சாகுற வரைக்கும் இருக்க முடியும். உங்களால இருக்க முடியுமாடா? எது? மேக்கப்பே போடலடா. இங்க பாரு. இப்போ இதே இடத்துல நான் மூஞ்சி கழுவுறேன். நீ வேணா மூஞ்சி கழுவிட்டு பேசு. அப்பெல்லாம் கிடையாது மூஞ்சி கழுவிட்டு பேசினாலும் நல்லா அழகா கியூட்டா இருப்பே நயன்தாராவுக்கு போட்டியே அறந்தாங்க நிஷான் தான்டா உலகமெல்லாம் பேசிட்டு இருக்கு நீ இங்க பாரு ஏதா பத்தியும் கவலைப்பட மாட்டேன்டா நீ நயன்தாரா இல்ல பெண்ணனவா நான் சொல்றேன் பாரு நயன்தார் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன தெரியாம கேக்குறேன் வீட்டுல பாசம் இல்ல அன்பு இல்ல எதுவுமே இல்ல காசு பணம் தான் முக்கியம் அப்படி இப்படி நீங்க இல்ல புருஷன்னா யாருன்னு புருஷன்னா தாலி கட்டினவன் தாலி கட்டினவர் என்னது தாலி தாலி கட்டினவர் அவர்லாம் கிடையாது புருஷன்னா யாருன்னு புள்ள கொடுத்தவர் மானை கிட்ட போட அவர் தான பா புருஷன் புருஷன்னா யாருன்னு கூட்டிட்டு வரணும் புருஷன்னா யாருடா யாரு புருஷன்னா முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அங்க ஏந்து வந்து காசு பணம் பாசம் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டு போனார் ஆனா எனக்கு தெரிஞ்சு மஞ்சுநாதனா இருக்கட்டும் அபுவா இருக்கட்டும் காசு பணம் பேசினதை விட எங்களுக்கு பேசினதுதான் அதிகம் புருஷன்னா யாரு தெரியுமா எங்க பெண்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கை தட்டுவாங்க மவளை தட்டல கிட்ட வந்து நான் தட்டுவேன் கடுப்பாயிருவேன் பாத்துக்க நானும் அப்பையில இருந்து பாத்துக்கிட்டு உன் மாமியார பாக்குற மாதிரி என்னை பாத்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு நேரம் நானும் பொறுமையா இருக்கிறது அதை வந்து சமாளிக்க முடியல என்ன ஆனா எங்க பசங்க எல்லாம் உன்னை மச்சிருச்சியை பாக்குற மாதிரி பாக்குறாங்க புருஷன்னா யாரு தெரியுமா சன் உதிக்கிறதுக்கு முன்னாடி யாரு புரு காப்பியோட வந்து பொண்டாட்டியை எழுப்பி கொடுக்கறாங்களோ அவங்க தான் புரு சன் புரு காப்பியோட எழுப்பணும் ஒன்னு தட்டல அதுக்கு என்னைக்கு தட்டி இருந்த நம்பி ஒரு இடத்துக்கு வர முடியல புரு காப்பியோட வந்து தட்டினா புருஷனா ஆமா அப்ப நெஸ்கேப்போட வந்து தட்டினா கொழுந்தனா இது எப்படி யோசிச்ச அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப புரு காப்பியோட நம்ம ஊர்ல யாருங்க விடிய காலம் 4 மணிக்கு டீ போடுறது யாரு டீ கடைக்காரர் மட்டும்தான் டீ போடுவார் அப்ப டீ கடைக்கார மட்டும்தான் புருஷன் அப்படிலாம் கிடையாதுனே காலையில எந்திரிச்சு மனைவிக்கு காஃபி டீ போட்டு கொடுக்கலாம் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா சமைச்சு கொடுக்கலாம் என்னைக்காவது பாராட்டி இருக்கீங்களா எல்லாருக்கும் தான் சமைச்சு இல்ல அதுதான் பெண்களுடைய குணம் அதை தெரிஞ்சுக்க என்னைக்காவது பொண்டாட்டிக்கு ஆண்கள் சமைச்சு கொடுத்து யாரெல்லாம் நல்லா சமைப்பீங்க ஆண்கள் என்ன அப்படி இருக்கீங்க ஏங்க ஒரு பாராட்டு கூட வீட்டுல இல்லைன்னா இதை விட ஏன்னா எங்க வீட்டுல எனக்கு எப்பவுமே பாராட்டு அதிகம் இருக்கணும் நான் என்ன பண்ணாலும் எங்க வீட்டுக்கார கோவம் வராது திட்டவே மாட்டார் அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் நிஜமா சொல்றேன் 70 நாளைக்கு முன்னாடி இந்த இப்பதானே வந்தேன் இப்ப நானும் அவரு கொஞ்சம் நிறைய நேரம் கூடவே இருக்காரு அப்ப தொடர்ந்து நிகழ்ச்சி போயிட்டே இருந்தேன் இல்ல திடீர்னு ஒரு நாள் எனக்கு அவர் மேல அன்பு ஜாஸ்தி ஆயிருச்சு 70 நாள் உன் கூட தான் இருக்காரு இப்ப உன் கூட தான் இருக்காரா இப்ப என் கூட தான் 69 நாள் வேற ஒருத்தர் கூட இருந்தாரு ஐயோ எனக்கு அந்த பயம் கொஞ்சம் லைட்டா இருந்துகிட்டு தான் இருக்கு சரி நான் அதை அப்புறம் பாத்துக்கிறேன் அவர் அப்படியெல்லாம் கிடையாது ஆனா உண்மையிலே சொல்றேன்னே எனக்கும் அவருக்கும் திடீர்னு ஒரு நாள் சண்டை வந்துருச்சு எப்படியாவது சண்டையை சமாதானப்படுத்தணுமே நான் ஓடி போய் பால் காய்ச்சி கொண்டு வரலான்னு அடுப்படிக்கு ஓடினேன் திடீர்னு கரண்ட் போயிடுச்சு கரண்ட் போயிடுச்சு உங்க வீட்டுல கரண்ட் போயிடுச்சு எங்க வீட்டுல கரண்ட் போயிடுச்சு பால ஆத்தி கொண்டு வந்து குடுக்கும் போது கரண்ட் வந்துருச்சு அந்த பால்ல ஒரு ஈ கடந்துருச்சு இந்த குரங்கு சொன்ன மாதிரி வண்டு கிடையாது அது குட்டி ஈ தான் சின்ன ஈ தானே அதனால என்ன வந்துற போது நான் அப்படிதான் நினைக்கல ஏன்னா புருஷனுக்கு மரியாதை கொடுக்கறதுல என்ன அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அவர் உட்கார்ந்தாருன்னா நான் நிப்பேன் நான் நின்னா அவர் உட்கார்ந்துருப்பாரு அவ்வளவு பாசம் வேற யார் மடியில யார் மடியில இல்ல தனியா தான் உட்கார்ந்துருப்பாரு கொண்டு போய் பாலை கொடுக்கும் போது என் கை இப்படியே நடுக்குதுன்னு ஏன்னா அடிச்சிருவாருங்கிற பயத்துல அப்படியே கொண்டு போய் கொடுத்தேன் பாரு அந்த மனுஷன் பாலையும் பார்த்தாரு என்னையும் பார்த்தாரு என்னையும் பார்த்தாரு பாலையும் பார்த்தாரு பாலையும் பார்த்தாரு என்னையும் பார்த்தாரு பாலையும் பார்த்தாரு டிக்காசனையும் பார்த்தாரு
பாலையும் பார்த்தாரு எண்ணையும் பார்த்தாரு. என்ன வார்த்தை தெரியுமா சொன்னாரு? பாலுக்குள்ள கடந்த ஈ அப்படி கையில எடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாருன்னு, நான் தான் உன் அழகுல மயங்கிட்டேன்னு நினைச்சேன், இந்த ஈ கூட உன் அழகுல மயங்கி விழுந்துருச்சேன்னு சொன்னாரு. தெரிஞ்சுக்கோ கருமம், உன் மூஞ்சிய பார்க்க முடியாம ஈ தற்கொலை பண்ணி செத்துருக்கு. என்ன சொன்னாரு, என்ன சொன்னாரு சொல்லு சொல்லு. வீட்டுல அப்பப்ப பாராட்டே இருக்கணும். பொண்டாட்டிய பாராட்டுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் வரும்? அந்த பேரை கூட அவ்வளவு அழகா அதான் சொன்னாங்களே. அப்புறம் எதுக்கு நீ வந்தா நான் கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில எதை பத்தியுமே கவலைப்படாத ஒரு ஒரு ஜென்மம் இருக்குன்னா அது ரெண்டும் தாங்க. அவ்வளவு நேரம் பேசும் போது பொண்டாட்டியை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருந்தாரு. மனைவி இல்லாம ஒரு மனுஷனால இருக்க முடியும்? அதை அட விடுங்க. இந்த பசங்க இல்லாம வீட்டுல இருக்க முடியுமா? இன்னைக்கு குடும்பம் ஏன் முடியுமா? ஐயோ பூரா பயிலும் சரக்கடிச்சிருப்பான் எவ்வளவு இருக்கு. நான் எது பேசினாலும் ஆப்ப முடியும், முடியாது முடியாது முடியும், இப்படியே வந்து உட்காந்து கொள்றாங்க இன்னைக்கு. ஆனா உண்மையிலே சொல்றேனே, வாழ்க்கையில எது தெரியுமா சந்தோஷம்? காசு பணம் நிறைய இருந்தாலும் குடும்பம்ங்கிற ஒரு உறவு இல்லைன்னா, எனக்கு தெரிஞ்சு பணம் இல்லாதவனா என்ன சொல்லுவாங்க? ஏழை. ஏழைன்னு சொல்லுவாங்க. உறவுகள் இல்லாதவனா என்னடா தம்பி சொல்லுவாங்க? அனாதைன்னு சொல்லுவாங்க. ஏழையா கூட ஒரு மனுஷன் இருந்துடலாம், ஆனா அனாதையா ஒருத்தனாலையும் இருக்க முடியாது. பாசங்கிறது என்னைக்குமே அவன் மனசுல இருந்துட்டே இருக்கணுங்க. வாழ்க்கையில என் தெரிஞ்சு குழந்தைங்கிறது சாதாரண விஷயம். இங்க பாருங்க பக்கத்துல ஒரு ரெண்டு என்னை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கானே, என்ன அவ்வளவு அழகா இருக்கேன். அவெல்லாம் மனுஷ குரங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதான் அவ்வளவு நேரமா பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு குழந்தைங்களை வீட்டுல சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அது இன்னைக்கு அப்பா அம்மார்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு அது தூரமா நின்றுட்டு இருக்காங்க. எங்க ஊர்லாம் ஒருத்தச்சா இது எங்க பழனி அண்ணன் இருக்கும் போது சொல்லணும், ஆசையா இருக்கு. ஒரு அப்பாலாம் தன் பிள்ளைய கூட்டிட்டு போய் மரம் ஏறது கத்து கொடுத்தாராம். ஏறா ஏறா பாருங்க, அவன் ஏற மாட்டேன்டா, விழுந்துருவேன்பா, எனக்கு ஏற தெரியாது பண்ண, ஏறா விழுந்தா அப்பா பிடிச்சிக்கிறேன் ஏறான்னா. இவன் குடுன்னு ஏறான் பாருங்க, பொத்தனை கீழே விழுந்தா அப்பா பிடிக்கல, அவன் கடுப்பாயிட்டான். நீ ஏன்னா ஒரு மனுஷனாடா, உன்னை நம்பிதானே மேலே ஏறினேன், கீழே விழுந்து கிடக்குறான், எனக்கான நிக்கிற கொஞ்சமா அது பிடிக்கிறது இல்ல, நீ ஒரு லூசு அப்பா. அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இந்த உலகத்துல நீ யாரையுமே நம்ப கூடாது, பெத்த அப்ப என்ன கூட நம்ப கூடாது, உன்னை மட்டும்தான்டா நீ நம்பி வாழணும்னு சொன்னாருன்னா, உலகத்திலேயே தான் பையன் நல்லா இருக்கணும்னு முத முத நினைக்கிறது அப்பா மட்டும்தான் சார். அந்த அப்பாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷமா இந்த பண காசு கொடுக்க போகுது நமக்கு. இங்க இருக்கிற நிறைய அன்பு தம்பிகள்லாம் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் அப்பாவை மதிங்க, அப்புறம் நம்ம யார வேணாலும் மதிச்சுக்கலாம். அப்பாவை தாண்டி என்னங்க உங்களுக்கு காசு பணம் கொடுத்துட போகுது? இதுல உண்மையிலே காதலை பத்தி எல்லாம் பேசினாங்க. ஆமா, நீ காதலிச்சிருக்கீங்களா? நான் ஒரே ஒரு தடவை காதலிச்சேன். டீச்சரையா? யாரா சொன்னது? அப்ப நீ ஸ்டூடெண்டா இருந்தியா? கருமம் பிடிச்சவனே. ஏங்க காதல்னா என்னங்க? டீச்சரை கல்யாணம் பண்ணண்டா, காதலிச்சது வேறாடா. ஐயோ அப்படிலாம் கிடையாது, இப்பெல்லாம் எங்க பசங்க தெளிவா இருக்காங்க, காதலிக்கிறதே கிடையாது, ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான். என்னத்த காதலிச்சு இவர்களுக்கு செலவு பண்ணி தண்டமா தின்னுட்டு கழட்டி விட்டு போயிருவாளுங்க? இதுக்கு அப்பா அம்மா சொல்ற பொண்ணையே பார்த்து கல்யாணம் பண்ணலாம்னு தெளிவா இருக்கானுங்க. நடுவர் அவர்களே காதலிச்சிருக்கீங்கல்ல? காதலிச்சிருக்கேன். சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? ஒரு தடவை ஆச்சு. அதுவே பெரிய கொடுமை. கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? ஆயிடுச்சு. இப்பதான் யாவும் வந்துச்சு. எத்தனை குழந்தை? ரெண்டு புள்ள. உனக்கு எத்தனை குழந்தை? ரெண்டு புள்ள. உங்க மனைவிக்கு? அவளுக்கு எனக்கு சேர்த்தா ரெண்டு புள்ள. நீ வாத்தியார் தானே? ஆமா. ஏதாவது புரிஞ்சு பேசுறியா? புரிஞ்சுதான் பேசு. உனக்கு தான் ரெண்டு குழந்தை, உன் மனைவிக்கு எத்தனை குழந்தை? ரெண்டு புள்ள. உனக்கு ரெண்டு, மனைவிக்கு எத்தனை? அவளுக்கு எனக்கு சேர்த்தாமா ரெண்டு புள்ள. உனக்கு தான் ரெண்டு, உன் மனைவிக்கு மூணு. எதை வச்சு சொல்ற நீ? நீ கேட்ட அழுவுறியா? டேய் நீ எதையாவது கிளப்பி விட்டு செருப்படி வாங்க வச்சுனாதரா? டே வச்சுனாதா? ஓவர் பர்ஃபார்மன்ஸ் உடம்புக்கு ஆகாதுரா அண்ணே. இருமா, ஏன்டா அழுகிறியா? அது ரைட்டு, உரிவு உரிவு அழுகுறானே, என் மோதரத்து உரிவு எழுதிருக்கேன். அப்படிலாம் இல்லடே, உனக்கு அட நாசம் அப்புறவனே. நீ பாசத்துக்கு நாங்க பேசும்போது ஏதாவது பிடுங்கணுமா? இத பாரு உருவுறா, இங்க பணத்துக்காரன். அதான் பணத்துக்காரன், பாசம் அப்படி கிடையாது. அப்புறமா கை சேர்ந்த மட்டும் கழட்டி கொடு. கொடுப்பான். சரி, உனக்கு தான் ரெண்டு குழந்தை, உன் மனைவிக்கு மொத்தம் மூணு. எப்படி தெரியுமா? எப்படி? அவ மடியில முத முத தவழ்ந்து விளையாடிய மூத்த குழந்தையே நீ தானே? வயிற்றுல பீரை வாத்தா, சீ பாலை வாத்தா, சீ ஏமா.
நான் தான என் மனைக்கு முதல் புள்ள ஆமாடே அவள்ட வந்து சொல்லுமா ஏன்னே நேத்து போய் மடியில உட்கார்ற விரட்டி விரட்டி விடுறம்மா நான் தான முத புள்ள சத்தை இருக்க விடலாம்ல பால் பாட்டில் கேக்குறேன் தர மாட்டேங்கறம்மா இந்த வெளியில எம்டி பீர் பாட்டில் கேக்கறதுல ஒரு லப்பர மாட்டி தரலாம்ல சரளா கேக்குறே உங்களுக்கு சுகர் இருக்குன்னு சொல்லி தர மாட்டேங்கறா ஐயா ஐயோ அண்ணே அதெல்லாம் ஒரு காதல்ல ஒரு நேசத்துல ஒரு அன்புல அப்புறமா நடந்த அப்பமா நடந்த விஷயமா இருக்கும் இப்போதான் ரெண்டு குழந்தைங்க இருந்துல பேசாம இறேன் எல்லா பெண்களுக்குமே தன்னுடைய புருஷன் தாங்க முதல் குழந்தை எவ்வளவு அழகா பாத்துபாங்க அதுல ஏன் புருஷன் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் மறந்து போச்சு இருந்தாலும் சமாளிச்சுக்க எங்க வீட்டுக்காரலாம் எனக்கு எப்படி தெரியுமா எப்படிமா வீரத்துல கட்ட பொம்மே ரோசத்துல உமதோர சூரத்துல நீயும் ஒரு பொம்பள புள்ளங்க நாங்கெல்லாம் வெளியில போனா என்ன தெரியுமா சொல்லி அனுப்புவாங்க என்ன பசங்க எல்லாம் நிக்கிறாங்க பாத்து போ கிண்டல் பண்ணுவாங்க இதெல்லாம் எப்ப அப்ப இப்ப பசங்கள்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க போட்டச்சிங்க எல்லாம் நிக்கிறாளுங்கடா பாத்து போங்கடா ஓவரா கிண்டல் பண்ணுவாளுங்கடா பத்திரமா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வாங்கடா என் தங்கங்களா ஏன்னா அவ்வளவு தூரம் அவனுங்க அமைதி ஆயிட்டானுங்க ஆனா உண்மையிலே சொல்லணும் இந்த நட்புன்னு வரும்போது நான் என்னைக்குமே பசங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படியா ஏன்னா எங்களை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் கிளாஸ் ரூம்ல பக்கத்துல உட்காந்துட்டு உருகி உருகி பேசுவாளுங்க எப்பவுமே என்னை விட்டு போக மாட்டேன்டி போவே மாட்டேன்டி கல்யாணத்துக்கு பத்திரிக்கையே கொடுக்க மாட்டான் அப்படி ஆனா எங்க பசங்க அதை பத்தி கவலையப்பட மாட்டான் ஏன் தெரியுமா ஒருத்தெல்லாம் வாழ்க்கையே வெறுத்து போய் சாகுறதுக்காக முடிவு பண்ணிட்டானு சாகும் போது அம்மாவுக்கு போன் பண்ணிருக்கான் அம்மா நான் சாக போறேன் அம்மா இல்ல பார்த்து போயிட்டு வாடி தங்கோன் இருக்கு அப்பாவுக்கு போன் பண்ணிருக்கான் சே எரும மாடு இதெல்லாம் என்கிட்ட சொல்லுவேன் வைடான் இருக்கு அக்காவுக்கு போன் பண்ணிருக்கான் சரி சரி போயிட்டு வரும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வான் இருக்கு அது ஒரு தின்னி குரங்கா இருக்கும் போல இருக்கு கடைசியா நண்பனுக்கு போன் பண்ணிருக்கான் மச்சான் நான் போறேன்டான்னு இருடா மச்சான் பத்தே நிமிஷத்துல நானும் சேர்ந்து வர்றேன்னு சொல்லியிருக்கான் எங்க போறோன்னு கூட கேட்காம வரக்கூடிய உறவு என்னைக்குமே நட்பு மட்டும்தாங்க வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் பணம் கொடுத்துறாது நடுவர்களே பணம் என்பது ஏதோ ஒரு நாள் தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் மட்டும்தான் ஆனால் பாசமும் அன்பும் உறவும் நாம சாகுற வரைக்கும் நம்ம கூடவே இருக்கணுங்க நான் நிறைவா ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிக்கிறேங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் பழகிய நண்பர்களையும் கூட இருக்கக்கூடிய உறவுகளையும் ஒரு நாளும் மறக்காம யாரெல்லாம் இருக்கானோ அவன் மட்டும்தாங்க வாழ்க்கையில ஜெயிச்சதா வரலாறு இருக்கும் தோல் கொடுக்க தோழனும் மடி கொடுக்க மனைவியும் தட்டி கொடுப்பதற்கு தந்தையும் அரவணைப்பதற்கு அம்மா இருக்கும் பொழுது ஒருத்தனுக்கும் தோல்வி கிடையாது கடைசி வரைக்கும் காசு காசு காசுங்கிறவனுக்கு வாழ்க்கை முழுவதும் அவன் தோல்வியை மட்டும்தான் சந்திப்பான் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்றேன் கூட இருக்கிறவங்களை நேசிங்க பக்கத்துல இருக்கிறவங்களை நேசிங்க உதவின்னு கேட்டா ஓடி போய் உதவி செய்யுங்க அது ஒரு நாள் உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியமாக அமையும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆகா நல்ல கைதட்டி கொடுங்க பாப்போம் அருமையான பேச்சு